வாரணாசியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு தனிநபர் கடன் உதவிகள், முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகள் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலை செல்வி மோகன் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் ஆகியோர் வழங்கினார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊடக பகுதியில் அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தில் நகர்ப்புற பகுதிகள் முதற்கட்டமாக மாநகராட்சியில் 8 முகாம்கள், நகராட்சியில் 4 முகாம்கள், பேரூராட்சியில் 3 முகாம்கள், நகர்ப்புறத்தினை ஒட்டியுள்ள கிராம பஞ்சாயத்துகளில் 15 முகாம்கள் என ஆக மொத்தம் 30 முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி பகுதிகளில் இரண்டாம் கட்டமாக ஜூலை 11, 2024 முதல் ஆகஸ்ட் 22, 2024 வரை 54 முகாம்கள் 256 கிராம ஊராட்சிகளில் நடத்தப்பட உள்ளதைத் தொடர்ந்து இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் வாரணாசி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலை செல்வி மோகன் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் ஆகியோர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு அறிந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பயனாளிகளுக்கு தனிநபர் கடன் உதவிகள், சமுதாய முதலீட்டு நிதி உதவி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகள் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார். இம்முகாமில் வாரணாசி ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா மோகனசுந்தரம் அவர்கள் ஏற்பாட்டில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் பி சேகர், திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலருமான சஞ்சய் காந்தி, விசிக மாவட்ட கவுன்சிலர் பொற்கொடி செல்வராஜ், தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார், வேம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சரளா குமரன், நத்தாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணி, குன்னவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், வாரணாசி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.